யோக பயிற்சிகளை வழங்கி வருகிறது. வழக்கமாக ஈஷா யோகா பயிற்சிகள் நாடு முழுவதும் ஆண்டு முழுமையும் நடைபெற்றுக் கொண்டே இருந்தாலும் கூட சத்குரு அவர்கள் நேரடியாக வழங்கக்கூடிய ஈஷா யோகா பயிற்சி வகுப்புகள் இந்தியாவினுடைய முக்கிய நகரங்களில் நடைபெற்று வருகின்றது. இந்தியாவிலே 10க்கும் மேற்பட்ட நகரங்களில் இந்த மெகா பயிலரங்கம் நடைபெற்றிருக்கிறது. சென்னையில் இரண்டாவது முறையாக செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நிகழ இருக்கிறது. இந்த ஈஷா யோகா என்றால் என்ன, இதனுடைய மெகா பயிலரங்கத்திற்குரிய முக்கியத்துவம் என்ன, சத்குரு அவர்கள் நேரடியாக வழங்கக்கூடிய இந்த பயிற்சியினுடைய தனித்தன்மை என்ன என்பதை பற்றியெல்லாம் உங்களோடு கலந்து பேசி உங்கள் மூலமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்லுவதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு வருகை தருமாறு உங்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்தமைக்கு மிக்க நன்றி. நான் இங்கு இருப்பவர்களை உங்களுக்கு முதலில் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக அமர்ந்திருப்பவர் சுவாமி பிரபோதா அவர்கள். ஈஷாவினுடைய பல்வேறு பணிகளை, குறிப்பாக இது போன்ற பயிற்சி வகுப்புகளை எல்லாம் தமிழகம் முழுமையும் ஒருங்கிணைக்கின்றவராக அவர்கள் விளங்குகிறார்கள். அடுத்து அமர்ந்திருப்பவர் திரு ராஜேஷ் அவர்கள். ஈஷா யோக மையத்தினுடைய ஈஷா அறக்கட்டளையினுடைய செயலாளராக விளங்கி அதனுடைய சமூக நலப் பணிகள், மக்கள் தொடர்பு பணிகள் போன்றவற்றை எல்லாம் அவர் ஒருங்கிணைக்கிறார். நான் மரவின் மைந்தன் முத்தையா, ஈஷாவில் ஒரு தன்னார்வ தொண்டனாகவும் இருந்து வருகிறேன். இவர்கள் இவ்விருத்த விளக்கங்களை உங்களுக்கு தருவதற்கு முன்பாக, நான் முன்னர் சொன்னது போல் ஈஷா யோகா, சத்குரு அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த நேரடி வகுப்பு, அதனுடைய தாற்பயங்கள், இதுவரை நடந்திருக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கின்றன என்பது பற்றிய ஒரு சிறு காணொளி நம் கண்களுக்காக காத்திருக்கிறது. அந்த படக்காட்சிக்கு பிறகு இவர்கள் உரிய விளக்கங்களை உங்களுக்கு வழங்குவார்கள். இப்பொழுது அந்த படக்காட்சி திரையிடப்படுகிறது. அந்த தொழில்நுட்பத்தை தொடர்ப்பு இருக்கிற குருமார்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்து வந்திருக்குது. ஆனா அது அவருக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற சீடர் கூட மட்டும்தான் அது நடத்தினாங்க. பப்ளிக்ல ஏதோ புத்தகத்துல எங்கேயோ சாண்டவி மகாமுத்ரான்ற பேரையே இருக்காது. என்னதுன்னா அப்படி எப்பவுமே நடந்தது அது கிடையாது. பல பாகங்கள்லாம் இது நீங்க பயிற்சி அப்படியே செஞ்சிருக்கிறீங்க. இப்ப இந்த பாகங்கள் எல்லாமே நாம சேர்த்து அது ஒரு நிலை கொண்டு வரணும். இது நீங்க உங்களுக்குள்ள இது நடக்கிறதுக்கு முழுமையான ஒரு அனுமதி கொடுத்து இது நீங்க நல்லபடியா வாங்கிக்கணும்னு என்னுடைய ஆசை. அமைதி ஆனந்தம் சந்தோஷம் தான் இப்பதான் நினைச்சிருக்கேன்.
சிவபாகியம் அடைஞ்சிருக்காங்க குடும்பத்தோடு தன் சிவபாகியம் அடைஞ்சிருக்காங்க 10,038 பேரை ஒரே இடத்துல அசையாம உட்கார வைத்த ஒரு பெருமை சத்குரு மட்டுமே சார். மட்டும்தான்
எங்க பிசினஸ் 1977 ஆரம்பிச்சேன். ஒரு 30 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பத்திலிருந்து எனக்கு தூக்கமே வராது நைட்ல. இப்போ சிபிடபிள்யூ தேவையில்லை, அப்படியே தூக்கம் வருது எனக்கு. பிளஸ் ஐ ஆல்சோ ஃபீல் மென்டலி வெரி பீஸ்ஃபுல். எந்த டென்ஷனும் இல்லை, எந்த ஆங்கர் ஆங்கைட்டி எதுவுமே இல்லாமல் எப்பவுமே நிம்மதியாக இருக்கேன். இப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குது, நல்லா இருக்குது. என்ஜாய் திஸ் ப்ரெசன்ட் கண்டிஷன். 15 வருடமாக ஈஸ்வர மையத்தில் இந்த வகுப்புகள் நான் கற்றுக் கொண்டுட்ருக்கோம். மக்களுக்கு ஈஷா யோகா மையம் ஆரம்பித்து 31 வருடங்கள் நிறைவடைந்து விட்டது. இது 31வது வருடத்தில் நம்ம இருக்கிறோம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு மேலே நேரடியாக பயிற்சி சொல்லி தந்திருக்கிறோம். இது இல்லாமல் குறுந்தகடுகள் மூலமாகவும் வாலண்டியர்ஸ் மூலமாகவும் நிறைய பேர்த்துக்கு நிறைய இடங்களில் சொல்லி தந்திருக்கிறோம். இதில் ஒரு பெரிய ஒரு பகுதியாக ஒரு பெரிய படியாக வரக்கூடிய செப்டம்பர் 13, 14, 15 இந்த 3 நாட்கள் மீனம்பாக்கத்தில் ஏஎம் ஜெயின் காலேஜில் 20,000 பேருக்கு சத்குரு கிளாஸ் எடுக்க இருக்கிறாங்க ஒரே இடத்துல. இந்த பயிற்சி 3 நாள் நடக்குது. இதில் 2 விதமான பயிற்சிகள் சொல்லித்தரப்படுது. ஒன்று சாம்பவி மகாமுத்ரா, இன்னொன்று ஈஷா கிரியா. யோகத்தில் 114 வகையான யோகா பயிற்சிகள் இருக்குது. இதில் சாம்பவி அப்படிங்கிறது யோகக்கலை தியானக்கலை ரெண்டும் கலந்த ஒரு கலைன்னு சொல்லலாம். அதாவது ஹட யோகா ஆசன பயிற்சிகளும் இருக்கும், தியானமும் இருக்கும், அது ரெண்டும் சேர்த்து சொல்லி தருவாங்க. இதை கற்றுக்கிட்டு டெய்லி அவங்க ஒரு 1.5 மணி நேரம் அந்த பயிற்சி செய்கிறதன் மூலமாக அவங்க மனப்பக்குவத்தை ஏற்படுத்த முடியும், மனதை ஒரு அமைதி கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சாம்பவி மகாமுத்ரா. இந்த சாம்பவி மகாமுத்ரா பயிற்சி செய்கிறதுனால உடல் அளவில் என்ன பலன்கள் கிடைக்குதுன்னா, முக்கியமாக மூட்டு வலி, முதுகு வலி, சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, சைனஸ், ஒற்றை தலைவலி, அலர்ஜி, இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து அவங்க வெளிவர முடியும். ரெகுலராக டெய்லியும் 1.5 மணி நேரம் அவங்க பயிற்சி செய்யணும். இந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு 9 நிமிடம் அவங்க உடலை தயார் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி, அப்புறம் 21 நிமிஷம் சாம்பவி மகாமுத்ரா பயிற்சி அவங்க செய்யணும். இது ரெகுலராக செய்கிறது மூலமாக இந்த மாதிரி உடல் அளவில் பலன்கள் கிடைக்கிது. மனதளவில் குறிப்பிட்டு 3 பலன்கள் கிடைக்கிது. ஒன்று ஞாபக சக்தி, இன்னொன்று மனம் குவிக்கிறக்கிறது, கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்குது, இன்னொன்று ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த பயிற்சி ரெகுலராக அவங்க செய்தாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 12 மணி நேரம் டெய்லி செய்யக்கூடிய வேலையை அவங்க ஒரு 8 மணி நேரம், 7 மணி நேரத்திலே முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனமும் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கிறத கவனிக்க முடியும். அந்த மாதிரி பலன்கள் இதில் கிடைக்கிறது. இந்த 3 நாள் பயிற்சியில் அந்த காலேஜில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சியில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். அவங்க எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம், எந்த இனமாக வேணாலும் இருக்கலாம், இதுக்கு ஒரு தடை கிடையாது. இது மதம் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இந்த யோக பயிற்சி. அதே மாதிரி அவங்க பழக்க வழக்கத்தில் எந்த மாற்றமும் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. அவங்க லைஃப் ஸ்டைல் இதுக்காக மாற்றிக்கணும் அப்படின்னு எந்த அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க பயிற்சி கற்றுக்கிட்டு ரெகுலராக செய்யணும். ஈஷா கிரியா அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் சொல்லித்தரோம் முதல் நாள். அடுத்த 2 நாள் சாம்பவி மகாமுத்ரா பயிற்சி சொல்லித்தரோம். இது 3 நாள் பயிற்சி மட்டுமே சொல்லித்தரதில்லை, பாதி நேரம் பயிற்சி இருக்கும், மீதி நேரங்களில் சத்குருவோட அருளுரை இருக்கும். நேரடியாக பங்கேற்பாளர்கள் சத்குருவோட கேள்வி கேட்க முடியும், அதுக்கு அவங்க பதில் கொடுப்பாங்க. உடல் மனம் பற்றிய கருத்துக்கள் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் ஈஷா குருகுல கல்வியில் சம்ஸ்கிருதி அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்களோட கலரி பயிட்டு, பல பல தீவிர விளையாட்டுக்கள், இசை நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி இடையில இருக்கும். இந்த பயிற்சி ரெகுலராக செய்யற மூலமாக பெண்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். முக்கியமாக அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ இந்த பயிற்சி செய்யாங்க அப்படின்னா அவங்க மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வர முடியும். கல்லூரி மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்ல முடியும். தருமபுரியில் 18 ஸ்கூலில் ரெகுலராக நாங்கள் கடந்த ஒரு 1.5 வருடம் இது அவங்கள செய்ய வச்சிட்ருக்குறோம் இந்த பயிற்சி. அதில் ஒரு மாணவர், சமீபத்தில் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர் என்ன பகிர்ந்துட்டார்னா, அவர் ரொம்ப ஒரு உள்ள கோழைத்தனமாக அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஈவன் எக்ஸாமில் சரியாக வரல, ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நான் சூசைட் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் இந்த பயிற்சி கற்றுக்கிட்டு இவ்வளோ நாள் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குதுன்னு அவர் தருமபுரியில் அந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னார். இந்த பயிற்சி அந்த மாதிரி பல பலங்கள் பல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த நவீன காலத்தில் ரொம்ப வாழ்க்கை முறை வேகமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, டென்ஷனாக பரபரப்பாக இருக்கிறாங்க. ஸோ டெய்லியும் ஒரு 1.5 மணி நேரம் அவங்க உடல் நலத்துக்காக மன நலத்துக்காக
ஒதுக்கி இந்த பயிற்சி செய்தாங்கன்னா இந்த பலன்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இந்த 20,000 பேர் இந்த பயிற்சியில் கலந்துக்குவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த 20,000 பேருக்கு இந்த 3 நாள் பயிற்சி சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லை, அதன் பிறகு அவங்களுக்கு மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் அவங்கள அங்கங்கே சென்னையில் ஒரு 20 இடங்களில் அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி மறுபடியும் பயிற்சி சரியாக செய்கிறாங்களா அவங்களுக்கு சந்தேகம் இருக்குதான் ஃபாலோ அப் கிளாஸஸும் நாங்கள் பண்ண இருக்கிறோம், சசங் நடத்த இருக்கிறோம் 20,000 பேருக்கு. இது நடத்த அந்த ஃபாலோ அப் கிளாஸஸ் எல்லாமே ஈஷாய மையத்தில் பல வருடங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து நடத்த இங்கே இருக்கிறாங்க. பிஎம் ஜெயின் காலேஜில் இந்த 20,000 பேர் கிளாஸை ஒரே இடத்துல நடத்தணும்னா பல ஏற்பாடுகள் செய்ய தேவையிருக்குது. அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அவங்க உட்கார்றதுக்கான அந்த இடம் வசதி, தற்காலிக கழிப்பிட வசதி, உணவு வசதி, பார்க்கிங் வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இடம் வசதி, இந்த மாதிரி எல்லாமே ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 20,000 பேர்த்துல 5,000 பேர் வெளியூர்ல இருந்து ஒரு 4-5 மணி நேரம் டிராவல் பண்ணி வர மாதிரி அந்த ஊர்கள்ல இருந்து எல்லாமே சுற்றி இருக்கிற ஊர்ல இருந்து 5,000 பேர் வராங்க. 15,000 பேர் சென்னையில இருந்து வர இருக்கிறாங்க. இது 15,000 பேருக்கு உள்ளூர்லையும் 5,000 பேர் வெளியூர்லையும் வராங்க. இவங்களுக்கு எல்லா வசதிகள் செய்து தர்றதுக்காக தன்னார்வ தொண்டர்கள், ஈஷா தன்னார்வ தொண்டர்கள் 3,000 பேர் வர இருக்கிறாங்க. இந்த ஈஷா தன்னார்வ தொண்டர்கள் சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள்ல இருந்தும் ஈஷா தன்னார்வ தொண்டர்கள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இங்கே செயல் செய்ய இருக்கிறாங்க. இந்த வகுப்பு 3 நாள் வகுப்பு. முதல் நாள் செப்டம்பர் 13 மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்குது. செப்டம்பர் 13 மாலை 6 மணிக்கு இந்த வகுப்பு ஆரம்பிக்குது. அன்னைக்கு 8:30 முடிஞ்சிடும். சனி ஞாயிறு காலையில் 7:30 ஆரம்பித்தா சாயங்காலம் 7:30 வரைக்கும் 12 hours இருக்கும். அங்கேயே அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். இதில் கலந்துக்கணும் அப்படின்னா அவங்க பெயரை முன்பதிவு செய்ய தேவை இருக்குது. முன்பதிவு அவங்க முன்கூட்டியும் செய்திருக்கணும். அதுக்கு 2 நம்பர் நாங்கள் சொல்கிறோம், நோட் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். 8300-4200 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பொதுமக்கள் அவங்க பெயரை பதிவு செய்திருக்கலாம். 8300-4200 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க பெயரை வந்து பதிவு செய்திருக்கலாம். முன்பதிவு செய்தால் மட்டும்தான் இந்த வகுப்பில் பங்கேற்க முடியும். பத்திரிகையாளர்கள் நீங்கள் முக்கியமாக இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கணும்னு எங்களுடைய விருப்பம். எப்பவுமே ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய பீப்புள் சமூகத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நேம் நீங்கள் வெளியில் நீங்கள் கொடுத்துடலாம். கற்றுக்கிறது தான் 2.5 நாள், அதுக்கப்புறம் பயிற்சி அரை மணி நேரம் பண்ணிங்கன்னா நாள் கணக்கில் நீங்கள் யோகா பயிற்சி பண்ண தேவையில்லை. டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஒரு 4 வருடம் முன்னாடி இதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு இங்கே ஒரு வகுப்பு நாங்கள் நடத்துகிறோம். அதில் ஒரு 50-60 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த முறையும் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னா வெளியில் கவுண்டரில் உங்கள் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். இந்த 3 நாள் வகுப்பு நடக்கும்போது நீங்கள் அந்த நிகழ்ச்சியை வந்து புகைப்படம் எடுக்கணும், அதை பற்றி குறிப்புகள் எடுக்கணும்னா நீங்கள் 3 நாள் எனி டைம் வரலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த நேரம் தியானம் இருக்கும் மதிய டைமில். ஸோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த டைமில் வந்தீங்கன்னா பெரிய கிளிப்பு இன்ஸ்டாவில் ஃபோட்டோவும் கிடைக்காது. அதனால் மற்ற நேரங்களில் வந்தீங்கன்னா அவங்க யோகா பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே உங்கள் கேபின், ப்ரெஸ் கேபின் ஒன்று இருக்கும். அங்கே வந்து அங்கேருந்து உங்களை உள்ளே அழைச்சிட்டு போய் நீங்கள் புகைப்படம் குறிப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியும். இது சம்மந்தமாக நீங்கள் பத்ரி அவர்கள் நீங்கள் சந்திச்சுக்கலாம். வெளியில் அவங்க கவுண்டரில் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள சந்திச்சுக்கலாம். ஸோ இந்த யோகா வகுப்பு இந்த மாதிரி பெரிய அளவில் நடக்கிறது மூலமெல்லாம் சென்னையில் ஆல்ரெடி நடந்திருக்குது. ஆனால் இந்த வகுப்பு 20,000 பேருக்கு மேலே நாங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த சிபில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் அவங்க உள்ளுணர்வு மட்டும்தான் சொன்னாங்க, அது இல்லாமல் உடல் அளவில் மனதளவில் கிடைத்த பலன்கள் ரொம்ப அதிகம். அது நாங்கள் இப்போ போடலை. முக்கியமாக வந்து ஸ்ட்ரெஸ் அதுலேருந்து வந்து வெளியில் வர முடியும். இந்த பயிற்சி டெய்லி 1/2 மணி நேரம் செய்கிறது மூலமாக மன அழுத்தத்துலேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஸோ அவங்களே சத்குருவே வந்து நேரடியாக இங்கே வந்து இந்த வகுப்பு நடத்துறதுனால பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இந்த வகுப்பு பற்றி நீங்கள் எடுத்து சொல்லி அவங்கள பங்கேற்க மாதிரி நீங்கள் கேட்டுக்கணும். கட்டணம் இருக்குது. அதாவது இந்த ஏன் முதல்ல கட்டணம் வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம் ஒன்று. 2வது,
சோசியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய பண்றோம். அண்ணா இதை பத்தி சொல்ல இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 1500 ரூபாய் கட்டணம் கொடுக்க தேவை இருக்கிறாங்க. கொடுத்தாங்கன்னா அந்த வகுப்புல அவங்க கலந்துக்கலாம். சரி, 1800 ரூபீஸ் உணவு தந்துடுவாங்க. அந்த இதுக்கு உணவு தந்துடுவாங்க 1800 ரூபாய். செய்தியாளர்கள் நீங்க என்ன தர முடியுமோ தரலாம், உங்களுக்காக சலுகைகள்லாம் இருக்குதா? நாங்க பல இடத்துல சொல்லியிருக்கோம், ஆனா ஒரு 4-5 பேர் தான் வருவாங்க. சென்னையில நிறைய பேர் வருவாங்க, நீங்க நிறைய பேர் வருவீங்க நான் எதிர்பார்க்கிறோம். வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன தரீங்களோ தரலாம், நோ ப்ராப்ளம், உங்க விருப்பம். இது எதுக்காக அப்படின்னா, நாங்கள் நிறைய இடத்துல ஃப்ரீயாக கிளாஸ் பண்ணுறோம். ஃப்ரீயாக கிளாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் நாள் நிறைய வருவாங்க, ரெண்டாவது நாள் ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை ஒரு வேலை இருக்குது, சின்ன வேலை, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு கமிட்மெண்ட், ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டா அதுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ சின்ன கமிட்மெண்ட், அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் எப்படியாவது பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் விருப்பம் போல் நீங்கள் தரலாம். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதே இது போகிறது. உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்து வகுப்பு பணம் இருந்தாலும் நீங்கள் அவங்கள வெளியே நீங்கள் பெயர் பதிவு பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த தமிழில் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் தமிழில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம். அதில் கீழே 2 நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்களோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வகுப்பில் கலந்துக்கணும்னு நினச்சாங்கனாவோ அவங்கள்ட்ட கூட அந்த நம்பரில் நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்களும் சொல்லலாம், பிறகு ஃபோன் பண்ணி நீங்கள் அதை கலந்துக்கலாம். ப்ரோக்ராம் பற்றி சிடி, அது இந்த ப்ரோக்ராம் பற்றி இல்லை, அதாவது இந்த வகுப்பில் பங்கேற்கிறவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு சிடி தரோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈஷா கிரியா சிடி, அந்த ஈஷா கிரியா சிடி ஆல்ரெடி 3 லட்சம் சிடி இலவசமாக சென்னையில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். 3 லட்சம் சிடி கொடுத்தாச்சு, அந்த சிடி இருக்குது. அதில் வந்து சத்குரு யோகா சொல்லி தருவாங்க, அதை கேட்டு நீங்கள் பண்ணலாம். 15 நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இருக்குது. அது 3 லட்சம் சிடி ஆல்ரெடி தந்துட்டோம். அந்த யோகாவை இலவசமாக 60,000 பேருக்கு நேரடியாக சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு 600 தன்னார்வ தொண்டர்கள் 1 மாதமாக பணி செய்து இங்கே சென்னையிலும் சுற்றுப்புறத்திலையும் 60,000 பேர் கற்றுருக்குறாங்க. சிடி வந்து 3 லட்சம் சிடி கொடுத்துருக்கோம். அதாவது இது எப்படின்னா, இப்போ 1800 ரூபா நாங்கள் சொல்கிறோம், அங்கங்கே வாலண்டியர்ஸ் தான் என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்க. இதை வீடியோடாக போய் ப்ரௌச்சர்ஸ் கொடுத்து வாங்கன்னு சொல்கிறாங்க. யாராவது முடியல, என்னால் கிளாஸ்க்கு இவ்வளோலாம் பணம் தர முடியாதுன்னா அவங்க எவ்வளோ தராங்களோ அதை வாங்கிட்டு அவங்க பண்ணிக்கிறாங்க. அது அவங்க வாயிலிருந்தே வரும், நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் சொல்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துடலாம். அதாவது அந்த சிடியில் வந்து அவர் ஃபஸ்ட்டு விளக்கமாக சொல்லிடுவார், சொல்லிட்டு எப்படி எப்படி பண்ணணும் ஸ்டெப்ஸ்லாம் சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் கண்ணை மூட சொல்லி நீங்களை பண்ண சொல்லுவார், அவர் பேசுவார். ஸோ அந்த குரலை நீங்கள் கேட்டுட்டு அப்படியே நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி சிடியா, அந்த சிடி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த சிடி எல்லாருமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டெமோ இருக்குது, அதுலேயே டெமோ இருக்கு. இதில் நான் முன்னாடியே முதலே சொன்ன 2 விதமான பயிற்சின்னு சொன்னேன். ஒன்று ஈஷா கிரியா, இன்னொன்று சாமதி மகாமுத்ரா. இப்போ அந்த சிடியில் பார்த்து பண்ணுறதுங்கிறது ஈஷா கிரியா. இதுதான் 3 லட்சம் பேருக்கு நம்ம சொல்லி, 3 லட்சம் பேருக்கு சிடி கொடுத்தோம், 60,000 பேருக்கு சொல்லி தந்தோம். அது இல்லை, இங்கே நடக்கக்கூடிய பயிற்சி சாம்பவி மகாமுத்ரா. இந்த பயிற்சி நான் எல்லா ஊர்லேயும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி, மண்டபத்தில் வச்சு அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி தான் இங்கே முக்கியமாக நாங்கள் சொல்லித்தரோம். இந்த 3 நாள் கிளாஸில் சத்குரு வந்து சொல்லித்தரக்கூடிய பயிற்சி சாம்பவி மகாமுத்ரா. நீங்கள் கேட்கறது ஈஷா கிரியா, பட் ரெண்டுமே அங்கே சொல்லித்தரப்புறோம். மெயினாக சாம்பவி மகாமுத்ரா ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஈஷா கிரியாங்கிறது உங்களுக்கு சீரியல கொடுத்துருக்குறோம், அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்ட
நோக்கம் வந்து இந்த மெகா வகுப்புகள் பற்றி சொல்வது என்றாலும் ஈஷானுடைய மற்ற சமூக நல பணிகள் குறித்து ஒரு இரு வாரி வரிகளில் நான் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கு செய்தியாளர் நண்பர்கள் கேட்ட மாதிரி ஒரு 100 ரூபாய் கூட சில பேருக்கு சிரமமாக இருக்குமே, அந்த மாதிரியான மக்கள் கூட உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த கணக்கில் தான் கோவை, திருப்பூர், திருச்சி உள்ளிட்ட பல மாநகராட்சிகளில் தொடங்கியிருக்கிறோம். துப்புரவு பணி செய்கிறவர்களுக்கு இலவசமாக யோக பயிற்சி வழங்கப்படுகிறது. அந்தந்த மாநகராட்சியினுடைய ஒத்துழைப்போடும் அனுமதியோடும் அங்கீகாரத்தோடும் துப்புரவு தொழிலாளர்கள் ஒரே இடத்தில் கூட்டப்பட்டு அவர்களுக்கு உரிய மொழியில் அவர்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் இந்த யோகா வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அது கோவை திருப்பூரில் நிறைவு பெற்றிருக்கிறது, சேலத்திலும் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது, மற்ற மாநகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்துகிற திட்டம் எங்களுக்கு இருக்கிறது. இதை தவிர சத்குரு அவர்கள் இந்த ஐநா சபையின் சமூக மற்றும் பொருளாதார குழுவிற்கு ஆலோசனை நிலையில் ஈஷா மையம் விளங்குகிற காரணத்தால் அவர்கள் வகுத்திருக்கிற இலக்கு நம்முடைய பசுமை பரப்பை பெரிது பண்ணுவதற்காக 11.4 கோடி மரங்களை இந்தியா எங்கும் நட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை இப்போ எங்கள் பசுமை கரங்கள், ஈஷாவினுடைய பசுமை கரங்கள் மேற்கொண்டிருக்கிறது. அதன்படி அதனுடைய 10% இப்போது நாம் எட்டியிருக்கிறோம். வருகிற ஆண்டில் 33 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மரக்கன்று நடுறதுன்னா அங்கங்கே அப்படி நட்டுட்டு வர்றதல்ல, ஒரு 10-20 மரக்கன்றுகளுக்கு என்று ஒரு பொறுப்பாளர் நியமித்து அவர் 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை அறிக்கை கொடுப்பார். அது என்ன நிலையில் இருக்கு, இந்த மரம் எப்படி வளர்ந்துருக்குங்கிற அறிக்கை கொடுப்பார். அதனால் ஒரு மெட்டிகுலஸ் ஃபாலோயிங் அதற்கு நடைபெறுகிறது. அப்புறம் அந்த கிராம புத்துணர்வு இயக்கத்தினுடைய சார்பில் ஒரு 4600 கிராமங்கள் ஈஷாவினுடைய அரவணைப்புக்குள்ளே வந்திருக்கின்றன. அவங்களுக்கு வந்து முழுமையான உடல்நல சுகாதாரத்திற்கான உதவி செய்யப்பட்டு வருகிறது. வாழ்க்கை கலை அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாக்குவதற்காக விளையாட்டுப் போட்டிகள், ஜாதி பேதம் இல்லாமல், மத பேதம் இல்லாமல், வயது பேதம் இல்லாமல் கைப்பந்து போட்டிகள் போன்றவை நடைபெறுகின்றன. இதே கிராம புத்துணர்வு இயக்கத்தின் சார்பில் நடமாடும் இலவச மருத்துவமனைகள் வாரந்தோறும் அந்த கிராமங்களுக்கு சென்று இந்த அடிப்படை நோய்க்கூறுகளை கண்டறிந்து அவர்களுக்கு இலவச சிகிச்சையும் தேவைப்பட்டால் பிற மருத்துவமனைகளுக்கான பரிந்துரையும் செய்யப்படுகிறது. இதில் வந்து கிராம ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விழா நாங்கள் நடத்துகிறோம். 100 கணக்கான கிராம விளையாட்டுக் குழுக்கள் அதனை பங்கெடுக்கின்றன. மிக எளிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட சர்வதேச தரமிக்க கல்வி தரப்பட வேண்டும் என்பதற்காக ஈஷா வித்யா என்கிற ஒரு கல்வி திட்டம் நடைமுறைக்கு இருக்கிறது. கணினி அடிப்படையிலான ஆங்கிலத்தையும் உட்கொண்ட கல்வி, தரம் வாய்ந்த கல்வி, மிக குறைந்த கட்டணத்தில் தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புற குழந்தைகளுக்கு தரப்பட்டு வருகிறது. இது இத்தகைய பள்ளிகளை 32 மாவட்டங்களிலும் குறைந்தது மாவட்டத்துக்கு ஒரு பள்ளியாவது உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 31 அரசு பள்ளிகள் ஈஷாவால் தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சிகள் போன்றவை எல்லாம் அங்கே தரப்பட்டிருக்கின்றன. இது போன்ற சமூக பணிகளில் ஈஷா முழு முனைப்போடு ஈஷாவுடைய தன்னார்வ தொண்டர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த திட்டங்களுக்கு உதவுவதற்காகவும் இது போன்ற பயிற்சி வகுப்புகள் பெறுகிற கட்டணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இது மாதிரி வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படை இந்த ஒரு ஹோலிஸ்டிக்காக நீங்கள் பார்க்குற போது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு தனி மனிதனுடைய மேம்பாடு, தனி மனிதனுடைய ஆரோக்கியம், தனி மனிதனுடைய மனநலம் என்பது தொடங்குகிற போது அந்த தனி மனிதனே தான் உணர்ந்த ஆனந்தத்தை எங்கும் பரப்புகிற ஒரு மையமாக மாறக்கூடிய தன்மையில் இந்த வகுப்புகள் உருவாக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இந்த கருத்துக்களை உங்களோடு நாங்கள் இப்போதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். செயலாளர் திரு ராஜேஷ் அவர்கள் உங்களிடம் சில வார்த்தைகள் பேசிய பிறகு தாங்கள் மேற்கொண்டு கேள்விகள் இருந்தால் எங்கள் சுவாமிகளிடத்திலையும் மற்றவர்களிடத்திலையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமஸ்காரம்.
சுவாமி பிரபாதா அவர்களும் முத்தையாண்ணா அவர்களும் உங்களுக்கு பல செய்திகளை பகிர்ந்துள்ளார்கள். நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் கூற விருப்பப்படுகிறேன். சத்குரு அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு ஆன்மீகம், தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு சொட்டு ஆன்மீகம், அ டிராப் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி போய் சேர வேண்டும் என்று இணைந்துள்ளார்கள். இதற்காக ஈஷா யோக மையம் தன்னை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிற வகையில் இந்த ஆனந்தலை என்ற ப்ரோக்ராம், இந்த மெகா ப்ரோக்ராம் சென்னையில் மட்டுமல்லாமல் பல நகரங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. சத்குரு தலைவர்கள் தன்னை உணர்தலுக்கான அமைதி புரட்சி சென்னையில் மட்டுமல்ல நாடு முழுவதும் நாட்டத்தை நிறுத்த காத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பத்திரிகை நண்பர்களாக நீங்கள் துணை நிற்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் இதற்கு ஆர்வமாக கலந்து கொண்டு ஒரு